வணக்க மக்களே ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் தமிழக மக்களுக்கு இலவச பொருட்கள் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியான மகிழ்ச்சி தகவல் இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய

தான் இலவச வேட்டி சிலைகள் எல்லாமே கொடுத்தாங்க ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு நபர்களுக்கு கொடுத்தாங்க மீதம் இருக்கக்கூடிய பத்து சதவீதம் நபர்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையானது உருவாக்கப்பட்டுருச்சு அப்படின்னே சொல்லி ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அனைத்து மக்களுக்கும் அதாவது ரேஷன் கார்டு வச்சிருக்கக்கூடிய ரெண்டு கோடியே இருபத்தி லட்சத்துக்கு மேற்பட்ட பொதுமக்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இலவச வேட்டி சிலைகள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அதனடியான உத்தரவுகளை போடுறாங்க கடந்த முறை பதிமூன்று டிசைன்களில் வந்து இலவச வேட்டி சேலைகள் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்தாங்க இந்த முறை எந்த டிசைனும் இல்ல கடந்த முறை என்ன கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த முறையும் கொடுக்க போறாங்க இந்த முறை புதிதாக என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அனைத்து ரேச நட்டர்களுக்கும் கண்டிப்பாக இலவச வெடிச்சல் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க தமிழக அரசு அதற்குரிய அறிவிப்புமே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த பத்து தினங்களுக்கு முன்னாடியே விருடப்பட்டிருந்துச்சு அங்க நெசவாளர்கள் பூராமை துணிய பூரம் நெஞ்சு அங்கிருந்து ஏற்றுமதி செஞ்சு அதாவது ஈரோடு சேலம் கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து அந்தந்த தாலுகா அலுவலங்களில் ஒப்படைச்சு வச்சிருக்காங்க இப்போ தாலுகா அலுவலகத்துல பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது இன்னைக்கு தேதி முப்பதாய் போச்சு நாலு தினம்

அப்படிங்கறத அப்படிங்கிறத அறிவிக்கப்படலை அப்படின்னு இந்த முறை ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருந்துச்சு ஆனா இந்த இடையில இந்த மழை வெள்ள பிரச்சனையினால் அனைத்துமே பாலா போயிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் நாடாளுமன்றத்தில் நெருங்கிட்டு இருக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ஆளும் கட்சி எந்த கட்சியா இருந்தாலும் அதிகப்படியான பணம் கொடுப்பாங்க ஆனால் இந்த மழை வெள்ள பிரச்சனையில் தமிழக அரசுக்கு நிதி சுமை அதிகமாக இருப்பதால் எப்பயும் போல ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவேன் மறந்துடாதீங்க